Okay friends, இன்னைக்கான வீடியோல நாம GC Thornley எழுதின ஆயில் அப்படிங்கற ஒரு லெசன பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல நாம வழக்கம் போல ரைட்டரை பத்தின ஒரு ஷார்ட்டான டீடைலா பார்த்துருவோம். சோ இவர் வந்து பாத்தீங்க அப்படினா 31st July 1902 அதாவது 1902 ல வந்து இங்கிலாந்துல வந்து பிறந்திருப்பாரு. அண்ட் இவர் வந்து யார மேரேஜ் பண்ணிருக்காங்க அப்படினா நோரா கிளாடிஸ் அப்படிங்கற ஒரு பெண்ணை வந்து இவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படினா நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து எழுதி இருக்காரு. அதுமட்டும் இல்லாம நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து எடிட் பண்ணி வந்திருக்காரு. அண்ட் இவர் வந்து எப்ப இறந்திருக்கார் அப்படினா March 23, 1981 அதாவது 1981 ல வந்து இவர் வந்து என்ன அப்படினா பான்ஸ்லாண்ட்ஸ் அப்படிங்கற ஒரு பிளேஸ்ல வந்து இறந்து போயிரார். ஓகேங்களா? சோ இவர் எழுதின ஆயில் அப்படிங்கற ஒரு லெசன தான் வந்து பார்க்க போறோம். சோ ஆயில் அப்படினா என்ன அப்படினா நம்ம ரெகுலரா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வந்து இந்த வேர்ல்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படினா வந்து நம்ம நினைக்கிறோம் அப்படினா எதனால ரன் ஆகுது அப்படினா கண்டிப்பா நம்ம வந்து ஆயில் தான். நம்ம பைக்கா இருக்கட்டும், ட்ரெயினா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், ஃளைட்டா இருக்கட்டும், கப்பலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, நம்ம டிராவல் பண்ற வெஹிக்கிள்ஸா இருக்கட்டும், இல்லனா நம்ம சாப்பிடுற சாப்பாடா இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ற பெர்ஃப்யூம்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஆயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ ஆயில் தீந்துருச்சு அப்படின்னா மேல போக வேண்டியதா அந்த மாதிரி சொல்ற மாதிரி இந்த வேர்ல்டே ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஆயில் அதாவது எண்ணெய் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ எண்ணெய்னாலதான் வந்து ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறத கூட சொல்லலாம். ஸோ இப்படி வந்து ஒரு கான்செப்ட்ல இருக்க ஒரு ஆயில் வந்து எப்படி வந்து கிரியேட் ஆச்சு, அதாவது வந்து முத முத எப்படி தோன்றுச்சு, அதை எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் இது வந்து எத்தனை வகையா இருக்கு அப்படிங்கறதும் ஓவராலாக அந்த லெசன்ல இருக்கும். ஸோ இதுல நம்ம ரைட்டர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பொதுவாக எண்ணெய் வளங்களை பொறுத்த வரைக்கும் மற்றும் மொத்தமாக வந்து மூணு வகையா பிரிச்சிருப்பாரு. ஸோ இதுல மொத்தம் மூணு வகையில என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆயில் ஃப்ரம் வேர்ல்ட்ஸ் அப்படி வேர்ல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய திமிங்கலம் சொல்ல மாட்டீங்களா. ஸோ மீன் வகை தான். ஸோ மிகப்பெரிய திமிங்கலத்தை வந்து சொல்லுவாங்க. ஸோ முதல்ல வந்து என்ன அப்படின்னா எண்ணெய் வளம், எண்ணெய் வந்து வேர்ல்ட்ஸ்ல இருந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்றாங்க. அண்ட் செகண்ட் ஒன் பாக்குறீங்க அப்படின்னா ஆயில் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா இன்னொரு சோர்சஸ்ல வந்து ஆயில் வந்து எந்த மாதிரியான சோர்சஸில் இருக்குது அப்படின்னா ஃப்ளவர்ஸ் அண்டு சீட்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்து பூக்கள்லேருந்து வந்து நம்ம வந்து எண்ணெய் எடுக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் விதைகள்லேருந்து வந்து நம்ம எண்ணெய் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி செகண்ட் சோர்சஸாக வந்து ஆயில் நம்ம வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் ஒன் பார்க்குறீங்க அப்படின்னா மினரல் ஆயில்ஸ். ஸோ மினரல்ஸ் அப்படின்னா மண்ணுக்குள்ளே இருந்து எடுக்கிற சொல்ல முடியுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பெட்ரோல் இருக்குது பாருங்கள், அந்த அதோட சேர்ந்தது தான். ஸோ வந்து மினரல் ஆயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணுக்குள்ளார இருந்து எடுக்கிற ஒரு கைண்டையும் வந்து மொத்தம் மூணு வகையாக நம்ம வந்து எண்ணெய் வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம், ஆயில் வந்து எடுத்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மறுபடியும் பார்க்கறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேர்ல்ஸ் ஆயில் ஃப்ரம் வேர்ல்ஸ் திமிங்கலத்துல இருந்து எடுக்கிறது, அண்ட் செகண்ட் ஒன் வந்து அதர் சோர்சஸ் ஃப்ரம் ஃப்ளவர்ஸ் ஆர் ஷீட்ஸ், அண்டு நெக்ஸ்ட் ஒன் வந்து மினரல் ஆயில்ஸை பொறுத்த வரைக்கும் யூசேஜ். ஓகேங்களா? ஸோ நம்ம மினரல் ஆயில் வந்து நம்ம மண்ணுக்குள்ளே இருந்து எடுக்கிறது எப்படியெல்லாம் வந்தது, அண்டு அந்த அந்த எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப தான் மூணு வெரைட்டிஸாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அதில் வந்து என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஆயில் பார்க்குறீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பென்சில் எவினியா வந்து ஆயில் எப்படியெல்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிறது, அண்ட் அந்த ஆயில் வந்து எப்படி ஆரிஜின் ஆச்சு அப்படிங்கிற பற்றி இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தது அந்த ஆயிலை வந்து எப்படியெல்லாம் எடுக்கிறாங்க, அண்ட் எந்த மாதிரியான பிளேசஸில் வந்து ஆயில் வந்து நம்ம கிடைக்குது அப்படிங்கிறதான் ஓவராலாக நான் கொடுத்துருக்க இந்த ஹிண்டில் இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயில் ஃப்ரம் வேர்ல்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வேர்ல்ஸ் அப்படின்னா திமிங்கலம் ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு. ஸோ இந்த திமிங்கலத்தில் வந்து என்ன அப்படின்னா எடுக்கிற எண்ணெயை வந்து எந்த மாதிரியான யூசேஜுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் முதல்ல பார்க்குறோம்னாவே திமிங்கலம் அப்படின்னாவே ரொம்ப பெருசு பெருசு நம்ம வந்து இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதோட ஃபேட்ஸ் அதாவது கொழுப்பு அப்படி சொல்கிற பார்த்தீங்கன்னா அதோட தோலாக இருக்கட்டும் எல்லாமே சரி, அதை வந்து எண்ணெய்க்காக வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து வேட்டையாடுவாங்க. இல்லை நிறைய கண்ட்ரீஸில் வந்து அதை பிடிச்சி எண்ணெய் எடுக்கணும் அப்படிங்கிறத கொலை கூட பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அதிலிருந்து நிறைய நிறைய யூசேஜுக்காக அதாவது வந்து எண்ணெய் வளம் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதோட சதைப்பகுதி எல்லாமே கட் பண்ணி எடுத்து அதை வந்து ஹீட் பண்ணி அதுலேருந்து மெல்ட் ஆகி வர்றதை எண்ணெயாக எடுத்து நிறைய குக்கிங் இதுக்காக வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுல வந்து பெரும்பாலும் வந்து நமக்கு அதாவது ஃபாரின் கண்ட்ரிஸா இருக்கலாம், மற்ற ஏரியாஸா இருக்கலாம், அங்க வந்து எண்ணெயோட பற்றாக்குறை வந்து தீர்க்கறதுல பெரும்பாலும் வந்து நம்ம வேர்ல்ஸ் அதாவது வந்து திமிங்கலங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எண்ணெய் வளம் வந்து சமைக்கிறதுக்காக அதிகமான மக்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெய் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நிறைய மெடிசன் குவாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து அந்த எண்ணெயை வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சின்ன சின்ன மீன் வகைகள்ல இருந்து கூட என்ன அப்படின்னா எண்ணெய்களை வந்து எடுக்கிறாங்க, எண்ணெய் வகைகளை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மீன் வகையில் இருக்க எண்ணெயை வந்து எடுக்கிறது சின்ன சின்ன பேபிஸ் அதாவது வந்து விட்டமின் குறைபாடு இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து பிறக்கும் போதே ஒரு சில குறைபாடோட பிறக்கலாம், இந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸுக்கு வந்து அந்த எண்ணெயை நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த குழந்தைங்க வந்து இன்னும் ஊட்டச்சத்தோட நல்லா டெவலப் ஆகி நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான எண்ணெய் வளங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு பயன்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லி ரைட்டர் வந்து வேர்ல்ஸ்ல இருந்து எடுக்கிறதும் ஃபிஷ் டைப்ல இருந்து எடுக்கிற எண்ணெய் வளங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் செகண்ட் ஒன் பார்க்குறோம்னா அதாவது செகண்ட் பார்ட் ஆஃப் ஆயில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆயில் ஃபார்ம் அதர் சோர்சஸ். ஓகேங்களா? ஸோ சோர்சஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரியான வகையில இருந்து ஆயில் வந்து எண்ணெய் வளங்கள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா. ஸோ இதில் மெயினாக வந்து பார்க்குறோம்னா ஃப்ளவர்ஸை வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளவர்ஸ்னா பூக்கள்ல இருந்து எடுக்கிறது, இப்போ பூக்கள் அப்படின்னா சன்ஃப்ளவர்
அப்படி சொல்ற மாதிரி எல்லாம் சொன்ன மாதிரி பூக்கள்ல இருந்து எடுக்கிற எண்ணெயை வந்து குக்கிங்காகவும் பயன்படுத்துறாங்க அதே டைம்ல வந்து பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்றது அதாவது வந்து நம்ம வந்து சென்ட் இதெல்லாம் அடிச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா சோ அந்த மாதிரி வந்து அதுக்கு வந்து பயன்படுத்துறதுக்காக அதுல இருந்து எடுக்கிற கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி வந்து சென்ட்டும் தயார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம் அண்ட் சீட்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம்னா நம்ம வந்து நிறைய சீட்ஸ் இப்போ எள்ளெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுல இருந்து சீட்ஸ்ல இருந்தா வருது அண்ட் வந்து கோகனட் ஆயில் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த தேங்காயோட விதைகள்ல இருந்தா எடுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய எண்ணெய்கள் எண்ணெய் வந்து என்ன இப்போ வேப்ப எண்ணெய் சொல்லுவோம் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம்னா நிறைய சீட்ஸ்ல வந்து நிறைய எண்ணெய் வளங்கள் எண்ணெய்களை வந்து நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம் ஸோ இப்படி வந்து என்ன ஆகுது அப்படின்னா செகண்ட் சோர்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம குக்கிங்காக அதாவது சமைக்கிறதுக்காக நிறைய எண்ணெய்களை வந்து நம்ம பாரம்பரியமாக வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ நம்ம அதனால் வந்து ஃப்ளவர்ஸில் சன்ஃப்ளவர்லேருந்து எடுக்கிற எண்ணெய்களாக இருக்கட்டும் இல்லை சீட்ஸ்லேருந்து இருக்கிற எண்ணெய்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மெடிசன் குவாலிட்டியோட நமக்காக வந்து கிரியேட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ இது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் அதாவது செகண்ட் சோர்ஸில் வந்து நம்ம முடிஞ்சிடும் அண்ட் தேர்டு ஒன்னை பொறுத்த வரைக்கும் தான் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுக்கிற இந்த ஆயில் வெரைட்டிஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கும் மெடிசன் குவாலிட்டிக்கும் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்து தான் மினரல் ஆயில்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலை வந்து நம்ம வேர்ல்டில் வந்து கொடுத்துட்ருக்கு என்ன அப்படின்னா நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு ஆர்மியில் வந்து யூஸ் பண்ணுற வெப்பன்ஸாக இருக்கட்டும் அங்கே இருக்க டாங்கிகளாக இருக்கட்டும் இல்லைன்னா பீரங்கி இந்த மாதிரி சொல்ல முடியும் அந்த மாதிரியாக இருக்கட்டும் அப்படி இல்லை அப்படின்னா ஜெட் இன்ஜின்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த மினரல் ஆயில்ஸை யூஸ் பண்ணி எடுக்கிற ஆயிலை தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அதனால் வந்து வேர்ல்டுடைய ஒரு க்ரௌத்துக்காக இருந்தாலும் சரி சேஃப்டிக்காக இருந்தாலும் சரி இந்த மினரல் ஆயில்ஸ் வந்து நமக்கு அதிகமாக வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கோங்களா ஸோ இதில் ஸ்டார்டிங்கில் பார்க்குறோம்னா பென்சில்வேனியா அப்படிங்கிற ஒரு பிளேசஸில் தான் வந்து முதல்ல வந்து ஆயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்திருக்காங்க ஸோ அப்படி எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து பெரும்பாலும் அதாவது வந்து அதிகமான ஒரு பயன்பாடு இல்லாமல் இங்கே வந்து ஆயில் இருக்குது இதை வந்து இப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில யூசஸ்க்காக மட்டும்தான் அங்கே வந்து எண்ணெயை வந்து எடுத்திருக்காங்க அங்கே ஆனால் அங்கே வந்து என்ன பேரஃபின் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அங்கே வந்து போக கிடையாது பேரஃபின் அப்படிங்கிறது எடுக்கல அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஸோ மொதல் மொதல் அப்படி தான் வந்து ஆயில் வந்து அந்த பகுதியில் இருந்திருக்கு அங்கே வந்து எடுத்திருக்காங்க அண்ட் லேட்டராக பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஆயில் வந்து எப்படி ஆரிஜின் ஆச்சு எப்படி வந்து கிடைக்கிது அண்ட் அதை வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல தான் போயிட்டுருக்கோம் ஸோ ஆரிஜின் ஆஃப் ஆயிலை பொறுத்த வரைக்கும்னா ஃபார்மேஷன் ஆஃப் கோல் ஸோ நம்ம வந்து எண்ணெய் வந்து எப்படி வந்து கிரியேட் ஆகுது இந்த பூமியில் அண்ட் வந்து எப்படி வந்து நிலத்துக்கடியிலேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு இது வரைக்கும் சயின்டிஸ்ட் வந்து அக்யூரேட்டாக சொல்ல கிடையாது பட் இருந்தாலும் சயின்டிஸ்ட்டுக்கு வந்து எது எந்த ஒரு விஷயத்தில் வந்து கரெக்டாக இருக்காங்க எந்த ஒரு விஷயத்தில் வந்து கரெக்டான ஐடியாஸோடு இருக்காங்க அப்படின்னா கோல் அதாவது வந்து நிலக்கரி சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நிலக்கரியை வந்து அக்யூரேட்டாக இப்படி தான் கிரியேட் ஆகுது அதாவது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி காடுகள் இருந்திருக்கும் அது வந்து அழிஞ்சு கீழே மரங்கள்லாம் மண்ணுக்குள்ளார புதஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய அனிமல்ஸும் அது கூட சேர்ந்து புதஞ்சிருக்கும் இல்லைன்னா முன்னாடி கடல் இருந்திருக்கும் இந்த மாதிரி சீ கிரியேச்சர்ஸாக இருந்தாலும் சரி இப்படி எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல மண்ணுக்குள்ளார வந்து புதஞ்சிருக்கும் போது நாளாக நாளாக பல வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால அந்த இடத்துல வந்து நிலக்கரி அப்படிங்கிறது உருவாகுது அப்படிங்கிற ஒரு ஒரு வந்து ஒரு கோட்டை வந்து சயின்டிஸ்ட் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதே மாதிரி தான் எண்ணெய் வளங்களும் உருவாகி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து ஒரு கோட்டை வந்து இங்கே வந்து சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க அப்படி உருவாகுனா அந்த இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய விஷயங்களுக்காக இன்றைக்கி வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ இப்போ வந்து இப்படி தான் வந்து ஆரிஜின் வந்து அதாவது வந்து ஆயில் கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த லேண்டு கடலில் மூழ்கினதாக இருக்கலாம் இல்லைனா ஃபாரஸ்ட்டாக இருந்த பிளேசஸாக இருக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மூழ்கி போய் மண்ணோட மண்ணாக போன பிளேசஸில் வந்து நிறைய எண்ணெயை வந்து எடுத்துகிட்ருக்காங்க அண்ட் அந்த எண்ணெயை வந்து எப்படியெல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதான் அடுத்ததாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அந்த எண்ணெயை வந்து அடுத்தது எடுக்கிறோம் அப்படின்னா பூமிக்குள்ளார கிட்டத்தட்ட வந்து ஒரு மைல் அப்படின்னா நம்ம வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் கூட சொல்லலாம் ஓகேங்களா ஸோ ஒரு 3 கிலோமீட்டருங்கிறது சாதாரண தான் இன்றைக்கி வந்து பல நாடுகளில் வந்து பல இடங்களில் வந்து ரொம்ப ரொம்ப கிலோமீட்டர்ஸுக்கு மேலே ஹோல் பண்ணி நிலத்தை ஓட்ட போட்டு உள்ளார்ந்து நம்ம வந்து ஆயிலை வந்து எடுத்துகிட்ருக்காங்க ஸோ எண்ணெயை வந்து எடுத்துகிட்ருக்காங்க அப்படி ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த ஆயிலை வந்து எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெயை எடுக்கிறோம் அப்படின்னா அங்கே உள்ளார வந்து நமக்கு வந்து இப்போ வந்து பெட்ரோல் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எடுக்கிறோன்னா நமக்கு பெட்ரோலாக வராது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து ஒரு கெமிக்கல் மாதிரி தான் அந்த இடத்துலருந்து வந்திருக்கும் ஸோ அதை வந்து அஸ்பால்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அஸ்பால்ட் அப்படின்னா ஒரு தார் மாதிரி தார் அப்படின்னா ரோடு போடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரியான ஒரு 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 என்ன சொல்கிறதுனா ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஒரு குழ குழந்தை இருக்க மாதிரி அது வந்து ஒரு ஒரு ஃபீல் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் தான் அங்கே வந்து ஆயிலை வந்து எடுக்கிறாங்க ஸோ அப்படி அந்த ஆயில் வந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து அதை சில வேலைப்பாடுகள்லாம் செஞ்சு கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்து அதை நமக்கு யூசேஜுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறாங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அந்த ஆயில் எப்படி எடுக்கிறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ பூமிக்குள்ளார பல கிலோமீட்டர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி அதுக்குள்ளே இருந்து இன்ஜின்ஸ்லாம் வச்சு பைப் வச்சு மேலே வந்து நம்ம அதை வந்து வெளியில் கொண்டு வரோம் சில சமயங்களில் வந்து அந்த மாதிரி ஒரு சில பிளேசஸை வந்து செலக்ட் பண்ணுறதுல ஜியாலஜிஸ்ட் அதாவது வந்து மண்ணியல் படிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களாம் வந்து கரெக்டாக பண்ணி அந்த இடத்த வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல கரெக்டாக நம்ம வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆயில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி எடுப்போம்
பல நேரங்கள்ல வந்து அந்த இடத்துல ஆயில் வந்து கிடைச்சிரும் டார்கெட் பண்ணது அவங்க நிறைய செலவு பண்ணிருப்பாங்க சோ அந்த செலவு பண்ணி அந்த ஆயிலை வெளிய எடுப்பாங்க அதுக்கு உண்டான கெயின் அவங்களுக்கு கிடைக்கும் பட் பல நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படினா அந்த பிளேஸ்ல வந்து சரியான ஆயில் இருக்கு அதாவது எண்ணெய் வள இருந்திருக்காது வேஸ்டா தான் போயிடும் சோ இப்படி ஆகும் ஒரு சில நேரத்துல என்ன ஆகும் அப்படினா அப்படி ரொம்ப தூரம் நம்ம வந்து பூமியை வந்து ஹோல்ட் பண்ணி நம்ம குறைஞ்சு உள்ள போகும்போது அங்க ஒரு சில வாயுக்களோட சேர்ந்து chemical reaction ஆயி டக்குனு ஃபயர் ஆகும் உள்ள ஏற்கனவே வந்து உள்ளார வந்து கெமிக்கல்ஸ் இருக்கும் பிளஸ் வந்து இந்த நம்மளுடைய அஸ்பால்ட் அதாவது எண்ணெயும் இருக்கும் சோ ரெண்டு சேர்ந்து நெருப்புடிச்சு கூட எரியும் அதுல வந்து நிறைய ஆக்சிடென்ட் கூட நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படினு சொல்லி அதனால நிறைய லாஸஸும் கிடைக்கும் அப்படினு சொல்லியும் சொல்றாங்க சோ இப்படி தான் ஆயில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ஹியூமன் பீயிங்ஸ்க்காக வந்து பல கண்ட்ரீஸ்ல இருந்து வெளியில எடுத்துட்டு இருக்காங்க சோ இதுதான் வந்து என்ன அப்படினா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆயிலை வந்து எப்படி வந்து இடத்துக்குள்ள இருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சார் வால்டர் ரிலேஜ் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து என்ன அப்படின்னா ஃபேமஸான ஒரு பிளேஸ் ஆனால் பிச் லேக் அப்படிங்கிற ஒரு இடத்துல ட்ரினிடாடில் வந்து 1595 வந்து ஒரு பிளேஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அந்த பிளேஸில் வந்து எவ்வளோ அஸ்பால்ட் இருந்தது அப்படின்னா அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து 9000 மில்லியன் அஸ்பால்ட் ஓகேங்களா 9000னா 9000 மில்லியன் அஸ்பால்ட் வகையில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அங்கே வந்து நமக்கு வந்து அங்கே வந்து அந்த ஒரு ஆயில் வந்து அங்கே வந்து கிடச்சிருக்கு ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் தான் அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியில் எடுத்து நாளாக நாளாக எல்லா கண்ட்ரீஸ்லையும் இப்படியெல்லாம் என்ன நம்ம எடுக்கலாம் இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கண்டினியூஸாக எல்லாம் எண்ணெய்களை வந்து எடுத்திருக்காங்க ஸோ அந்த மெத்தட் தான் நான் வந்து ப்ராக்கெட்டில் அங்கே வந்து கொடுத்துருப்பேன் என்ன அப்படின்னா ட்ரில்லிங் ஓகேங்களா ட்ரில் பண்ணி இறத்த ட்ரில் பண்ணி தான் உள்ளேருந்து எடுக்கிறாங்க அதுக்காக நிறைய பணம் செலவு பண்ணுறாங்க மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அது வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து என்ன கிடைச்சது அப்படின்னா பெனிஃபிட் இல்லை அப்படின்னா அது வேஸ்ட்டு தான் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னா ரிஃபைனிங் ப்ராசஸ் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பல கிலோமீட்டர்ஸ் வந்து பூமிக்குள்ளார வந்து 1000 அடி கணக்கில் வந்து நம்ம பூமிக்குள்ளார தேடி ட்ரில் பண்ணி நம்ம வந்து அங்கேருந்து அஸ்பால்ட்டுங்கிற ஒரு சோர்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்துடும் அதாவது வந்து குருட் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறோம் பட் அதை கொண்டு வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா அதில் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணி நிறைய மாடுலேட் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து ஹீட்டிங் ப்ராசஸ் பண்ணுறாங்க ஸோ ரொம்பவே ஹீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும்போது அதிலிருந்து வந்து வர ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஆயில் என்ன அப்படின்னா ஃபில்டர் பண்ணி எடுக்கிற ஆயில் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா குருட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை நெக்ஸ்ட்டு வே கொண்டுட்டு போய் அதை வந்து ஹீட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து பெட்ரோல் கிடைக்கிது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பெட்ரோல்ஸ் வந்து கிடைக்கிது இதுலேயும் ரெண்டு வெரைட்டி பேர் ஒயிட் பெட்ரோல் அப்புறமேட்டுக்கு நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுற பெட்ரோல்னு சொல்லுவோம் ஸோ இப்படி ரெண்டு வெரைட்டியாக வந்து பெட்ரோல் நம்ம கிடைக்கிது அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்த ஆயிலை யூஸ் பண்ணும்போது தான் பாரஃபின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலாக நமக்கு வந்து ஒரு கெமிக்கல் வந்து நமக்கு கிடைக்கிது பாரஃபின் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறாங்க ஸோ இதையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஓகேங்களா ஸோ ஹீட்டிங் ப்ராசஸ் பாருங்கள் கேர்ட் ஆயிலாக மாத்திரம் கேர்ட் ஆயில் இங்கேருந்து ஹீட் பண்ணுறதுனால பெட்ரோல் கிடைக்கிது பெட்ரோலுக்கு அப்புறம் அதே ஆயிலை வந்து ஹீட் பண்ணும்போது பாரஃபின் எடுக்கிறோம் அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து லூப்ரிகேட்டிங் ஸோ நம்ம இன்ஜின்லாம் நம்ம பைக்காக இருக்கட்டும் இல்லைன்னா ஹெவி லோட்ஸ் ஓகேங்களா அதாவது லாரி அப்புறமேல் பஸ் இந்த மாதிரி இன்ஜின் ரன் ஆகிறதுக்கு உள்ளுக்குள்ளார பார்ட்ஸ் எல்லாம் வந்து தேய்மானம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் நம்ம வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸ் வந்து வெஹிக்கிள் போனதுக்கப்புறம் ரன் ஆனதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டே இருப்போம் அப்போ பைக்கெலாம் எடுத்துக்கணும் அப்படின்னா 1500 to 2500 ஓடிருச்சு அப்படின்னு கிலோமீட்டர் ஓடிருச்சுன்னா உள்ளுக்குள்ளார வந்து ஆயில் மாற்றுவாங்க அப்படி மாற்றாம விட்டோம்னா இன்ஜின் சீக்கிரமே சீஸ் ஆகி போயிடும் ஸோ அதனால் வந்து அந்த ஒரு ஆயில் யூஸ் பண்ணுவோம் அது வந்து திக்னஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஸோ அதில் வந்து அடுத்த ஸ்டேஜ் பாரஃபினுக்கு அடுத்ததாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா லூப்ரிகேட்டிங் ஆயிலில் வந்து வேரியஸ் கிரேட்ஸ் ஓகேங்களா கொஞ்சம் 20-40 அப்புறமேல 20-30 அப்புறம் 10-20 இப்படி வந்து நிறைய திக்னஸை பற்றி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஆயில்ஸை வந்து 1 by 1 வந்து எடுக்கிறாங்க ஸோ இப்படி தான் வந்து நம்ம மினரல் ஆயில் அதாவது மண்ணுக்குள்ளேருந்து எடுக்கிற அந்த ஆயிலை வந்து ஹீட்டப் பண்ணி அதை வந்து கொஞ்சம் ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் பண்ணி விட்டு அதை வந்து நம்ம யூசேஜுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து ஆயில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் முடியுது அதை தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அண்ட் லேட்டர் என்ன ஆகுது அப்படின்னா ஆயில் வந்து நமக்கு வந்து எந்தெந்த மாதிரியான பிளேசஸில் கிடைக்குது அதிகமாக அப்படின்னு சொல்லி எண்ணெய் வளங்கள் மிக்க பகுதி என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபைனலாக வந்து ரைட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மிடில் ஈஸ்ட் சைடில் வந்து நமக்கு எண்ணெய் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து காஸ்பியன் சி அண்டு ரெட் அண்டு பெர்சியன் கல்ஃப் ஓகேங்களா ஸோ இதில் வந்து மிடில் ஈஸ்ட் சைடில் காஸ்பியன் சி சைட்லேயும் ரெட் அண்டு பெர்சியன் கல்ஃப்லேயும் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா எண்ணெய் வளங்கள் வந்து நமக்கு நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அண்டு நார்த் அண்டு சவுத் சைடில் பார்க்குறீங்க அப்படின்னா அமெரிக்கா ஐலாண்ட்ஸ் நார்த் அண்டு சவுத் சைடில் வந்து நார்த் அண்டு சவுத் அமெரிக்காவில் வந்து என்ன அப்படின்னா ஐலாண்ட்ஸ்லேயும் அண்டு ஐலாண்ட்ஸ் ஆஃப் சுமத்ரா அண்டு நார்த் போல் ஸோ இந்த மாதிரி அதாவது ஐலாண்டு தீவுகள் இருப்பது பார்த்தீங்களா ஸோ தீவுகள் சுமத்ரா தீவு சைடில் வந்து எண்ணெய் வளங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நார்த் போல் சைட்லேயும் நமக்கு வந்து எண்ணெய் வளங்கள் நிறைய கிடைக்கிது நம்மளுடைய உலகத்தில் வந்து
எண்ணெய் வளம் மிக்க அதிகமான பகுதி அப்படினா குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த பகுதியில் நமக்கு நிறைய கிடைச்சிட்டு இருக்கு இங்க கிடைக்கிற எண்ணெய் வளங்கள்னால தான் நம்ம வந்து நிறைய பேர் வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து ரன் பண்றதுக்கும் நிறைய டிரான்ஸ்போர்ட் வந்து போயிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு மூல உதாரணம் என்ன மூல காரணமா இருக்கும் அப்படினு கூட இந்த பிளேसेस வந்து நம்ம வந்து சொல்லலாம் இங்க தான் வந்து நமக்கு வந்து நிறைய வந்து ஆயில் வந்து கிடைக்குது அப்படினு சொல்லுவோம் சோ எண்ட்ல வந்து நம்ம ரைட்டர் வந்து என்ன சொல்லிருப்பார் அப்படினா எண்ட்ல வந்து அட்டாமிக் பவர் ஓகேங்களா சோ இப்படியே நம்ம வந்து மண்ணுக்குள்ள இருந்து எண்ணெய் வளங்களை எடுத்து எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணி போயிட்டோம் அப்படினா மண் வளமும் போயிடும் அதே சமயத்துல நேச்சரும் பாதிச்சிட்டு இருக்கு சோ இதுக்கெல்லாம் ஒரு முடிவா போகணும் அப்படினா கண்டிப்பா வந்து ஒரு மாற்று பொருள் வரணும் அப்படினு சொல்லிருப்பாரு அப்போ எண்ணெய் கிணறுகள் வந்து அதிகரிக்கிறத ஸ்டாப் பண்ணனும் அப்படினா ஃபியூச்சர்ல வந்து சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படினா அட்டாமிக் பவர்ல ஓகேங்களா சோ ஒரு அணு ஆயுதம் அணுன்னு சொல்லுவோம் அதே சோ அணுவை வந்து ஒரு ரன்னிங் பவரா அதாவது வந்து ஒரு இயக்க சக்தியா வந்து கொண்டுட்டு வந்தாங்க அப்படினா கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து அந்த பெட்ரோல் டீசல் இதெல்லாம் எடுக்கறத விட்டுட்டு எண்ணெய் கிணறு பறிக்கறத ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாரும் வந்து அட்டாமிக் பவரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க எல்லாரும் வந்து வார் ஃபீல்ட்ல வெப்பன்ஸ் கூட அட்டாமிக் பவரை யூஸ் பண்ணி அணுவை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க இல்ல நம்ம இன்ஜின்ஸா இருக்கட்டும் இல்லனா வெஹிக்கிள்ஸா இருக்கட்டும் எல்லாமே ரன் ஆகிறது வந்து இந்த அட்டாமிக் பவர்ல ரன் ஆக ஆரம்பிச்சிரும் சோ அப்படி அட்டாமிக் பவரை வந்து நம்ம யூஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா இந்த எண்ணெய் கிணறு களுடைய பயன்கள் வந்து குறஞ்சிட்டே போகும் இதுதான் வந்து இந்த எண்ணெய் கிணறுகளை வந்து குறைக்கிறதுக்கான ஒரே வழி அப்படினு சொல்லி நம்ம ரைட்டர் வந்து இந்த லெசன்ல வந்து சொல்லிருப்பாரு சோ இப்போ நம்ம வந்து இந்த லெசன்ல ஓவரால என்ன பார்த்திருக்கோம் அப்படினா ஆயில் எண்ணெய்னால என்னென்ன பயன்கள் நமக்கு இருக்கு எண்ணெயில வந்து மொத்தமா எத்தனை வகைகள் இருக்கு அண்ட் அந்த எண்ணெய் வகைகளை வந்து எப்படியெல்லாம் வந்து பூமியில இருந்து எடுக்கறாங்க எப்படியெல்லாம் வந்து ஃப்ளவர்ஸ்ல இருந்து எடுக்கறாங்க எப்படியெல்லாம் வந்து வேர்ல்ட்ஸ்ல இருந்து எடுக்கறாங்க அப்படிங்கறதவா இந்த லெசன்ல வந்து நாம பார்த்தோம் ஓகே फ्रेंड्स இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சது அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்